அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் நியூ வேஜஸ் லா 2021 அதாவது புதிய சம்பள கொள்கை 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 29 சட்டங்களாக இருந்தது. இப்போ 4 சட்டங்களாக உள்ள அடுக்கி இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவர்ஃபுல் சட்டமாக கொண்டு வந்துடுறான்னு சொல்ல முடியும். நார்மலாக சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று, கம்பெனி உங்களுக்காக செய்கிற எக்ஸ்பென்சஸ், அதாவது கம்பெனி எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து டேக் ஹோம் சேலரி, இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனி எக்ஸ்பென்சஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு செலவு செய்கிறது வந்து குறைவாகவும் நீங்கள் டேக் ஹோம் சேலரி அதிகமாக எடுத்துருந்தீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏப்ரல் 1, 2021 கம்பெனி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்காக செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும், நீங்கள் அப்படி இருந்தும் டேக் ஹோம் சேலரி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இது எப்படி, என்ன மாதிரி 4 சட்டங்கள் உள்ளடக்கிய சட்டங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தலாம். ஊதியம் வாங்குகிற தனியாராக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆகிற அனைவருக்கும் பொருந்தும் இந்த சட்டம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தொழிலாளர் திருத்த சட்ட மசோதா வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோட் ஆன் வேஜஸ் பில் வந்து இன்னும் கிளியராகவும் நல்லாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் தொழிலாளர் திருத்த சட்ட மசோதா வந்து தொழிலாளர்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு, அது இல்லாமல் கவர்மெண்ட் ஏன் கொண்டு வந்தது, ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒரு நடுநிலையான ஒரு வீடியோவை ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷன் இது கீழே இருக்குது, அதை பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அதிலிருந்து உள்ளடக்கிய கோட் ஆன் வேஜஸ் பில்லை தான் பார்க்க போகிறோம். இது முத முதல்ல 2019 பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இது சட்டமாக ஒப்புதல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ரூவலுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 2020 ஒரு வரைவரை மாதிரி கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் வெளியிட்டாங்க. அந்த மக்கள்கிட்டருந்து ப்ளஸ் நெகட்டிவ், அது இல்லாமல் கம்பெனி சைடுந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து ரிட்டன் பேக் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2020 டிஸ்கஷன் வந்தது. அப்புறம் ஜனவரியில் வந்து ஆல்மோஸ்ட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதுவுமே ஒப்புதல் பண்ண மாதிரி ஒரு அறிகுறி தான் சொல்ல முடியும். இது இப்போ ஏப்ரல் 1, 2021 இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்ல முடியும். 4 உள்ளடக்கிய சட்டங்கள், அதாவது 29 சட்டங்களாக இருந்ததில் இதுக்கு முன்னாடி 29 சட்டமாக இருந்தும் வந்து 40% லேபரோட வேஜஸ் மட்டும் தான் அவங்க தலையிட முடியும், அதில் மட்டும்தான் இவங்க அதை உரிமைகளாக கொண்டாட முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருந்தது. அதனால் அந்த 29 சட்டத்தையும் ரொம்ப ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அந்த 4 வந்து இன்னும் பவர்ஃபுல்லாகவும் டாமினேட் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லை இது கம்பெனியை வந்து இதுக்கப்புறம் வயலேட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அதை நாங்கள் ஓவரால் பண்ணி கொஷின் கேட்க முடியும் அளவுக்கு வந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. முதல் சட்டம், அதாவது 4 முக்கிய சட்டம்னு சொன்ன இல்லையா, அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, அதாவது குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து 1948 உருவாக்குனது, அப்போ இருந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கொஷின் மார்க்காக போட்டுக்கலாம், ஒரு கம்பெனியில் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது, அதாவது நிறைய வேரியேஷன் வரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து அதே ஃப்ரெஷராக இருந்தாலும் வேறு மாதிரி ஒரு சம்பள வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த சம்பள வேரியேஷன் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் இதுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு கேட்க முடியல, பட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், இது வந்து தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக இருந்து கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, அதாவது ஊதியம் பட்டுவாடா சட்டம் சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊதியம் பட்டுவாடா வந்து இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே பண்ண மாட்டாங்க, அந்த டேட்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இது முன்னாடி இருக்கிற சட்டங்களில் வந்து அதான் நான் சொன்னல ஒரு 40% மட்டும் தான் கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த சட்டங்கள் இதெல்லாம் உள்ளடக்கி நாங்களால் கேட்க முடியும், அதாவது பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே உங்கள் சேலரியை வந்து போட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது சட்டம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, ஊக்கத்தொகை பட்டுவாடா சட்டம்னு சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போனஸ்ட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த பேசிக் சேலரியாக இருக்கட்டும் இல்லை பிஎஃப்ஆ இருக்கட்டும் இல்லை கிராஜுவேட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் போனஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான நடைமுறையும் சரி வரையறையும் சரி இப்போ வந்து வகுத்துருக்கிறாங்க. ஸோ முன்னே என்ன இப்போ என்னன்றத பார்த்துடலாம். அடுத்த நான்காவது அண்டு ஃபைனல் சட்டம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976, சமய ஊதிய சட்டம்னு சொல்ல முடியும். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான சேலரியாக இருக்கான்னா நிறைய கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லேடிஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சம்பள வேரியேஷன் ஒரே ஒர்க் தான், சேம் தான், ஆனால் சம்பள வேரியேஷன் அப்படி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீ வேலை வந்து நீ எப்படி கொடுப்பீங்க அதை பற்றிலாம் காம்பன்சேஷன் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக சேலரி வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், ஆண் பெண் வந்து சமம் அப்படின்ற அடிப்படையில் சமமான சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 சட்டத்தையே தான் வந்து 29 உள்ளடக்கி எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ சேலரி கருவோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லல கம்பெனி எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் டேக் ஹோம் சேலரி, அதாவது கம்பெனி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்காக பண்ண செலவு என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா பேசிக் சேலரி 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு அலவன்ஸ் வந்து 30,000 ரூபாய். ஸோ ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வந்துடும். இல்லை ஒரு சில கம்பெனிலாம் வந்து இங்கே 25 அங்கே 25 தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது, அவங்க வந்து இந்த விவாதத்துக்கு வரவே தேவையில்லை. யாரெல்லாம் எந்த கம்பெனிலாம் வந்து பேசிக் சேலரி குறைவாகவும் அலவன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த கம்பெனி தான் வந்து மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த 20,000 இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல பேசிக் சேலரி, அதுலேருந்து 12% வந்து உங்களுக்கு பிஎஃப் போடணும். பிஎஃப் 12% அப்படின்னும்போது நார்மலாக என்னன்னா 2,400 ரூபாய் வரும் அந்த 20,000. ஸோ அந்த 2,400 ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் சேலரி 50,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 2,400 ரூபாய் கழித்து மீதி 47,600 உங்கள் சேலரியில் வரும். அதாவது அந்த 2,400 நீங்கள் போடணும் ப்ளஸ் 2,400 வந்து அது கம்பெனி பண்ணணும், அதாவது கம்பெனி உங்களுக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய கம்பெனி வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது போடுறதே கிடையாது. நிறைய கம்பெனி உங்கள்கிட்டயே வாங்கிட்டு திரும்பி அதை வந்து போட்டுட்ருப்பாங்க, அதையும் சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து பிஎஃப்ஏ போடாமல் கொஞ்சம் மேல் லெவலில் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய கம்பெனிகள். ஆனால் இதுக்கப்புறம் இந்த புதிய 4 சட்டங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கம்பெனி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆக வேண்டும், அப்படி கொடுக்கல அப்படின்னா வேறு மாதிரி வந்து சட்டங்கள் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த பேசிக் சேலரி இருக்குல்ல இந்த பேசிக் சேலரி கண்டிப்பாக 50% இருக்கணும் ஒன்று. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அலவன்ஸ் இருக்குல்ல அலவன்ஸ் வந்து 50% தாண்டவே கூடாது எக்காரணத்துக்கு ஒன்றும். ஆனால் பேசிக் சேலரி வேணால் 50% 60% கூட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் 50,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ பேசிக் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி 20,000 சொல்லுங்கள் இல்லை சேலரி, அது வந்து 25% இப்போ அலவன்ஸ் வந்து 25. ஸோ ரெண்டும் சேர்ந்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வந்துடுது. இப்போ 25,000 12% வந்து போட்டீங்க பிஎஃப் போட்டிங்கன்னா 3,000 ரூபாய் வரும். அப்படின்னா நீங்கள் 3,000 ரூபாய் போடணும், இப்போ கம்பெனி 3,000 ரூபாய் போடணும். ஆல்ரெடி கம்பெனினா 2,400 வச்சுக்கோங்களேன், இப்போ 600 ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்து செலவு வரும். ஸோ அது ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன, நீங்கள் டேக் ஹோம் வந்து இதுக்கு முன்னாடி 47,600 ஆனீங்கன்னா நீங்கள் இப்போ 47,000 அந்த 600 ரூபாய் உங்களுக்கு வந்து குறையும். ஆனால் இது ஒரு வகையில் என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னா, இது வந்து உங்களோட பிஎஃப் பணம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் சேர்ந்து வரும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த 400 ரூபாய் கம்பெனிக்கு இந்த இன்னும் அதிகமான பர்டன் வரும், அது வந்து தொழிலாளர் சார்ந்த ஒரு நிதியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நிதர்சனமாக உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஏற்கனவே வந்து எங்கள் சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த இன்னொரு 600 ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான், அதையும் சேர்த்து சேலரியில் தான் கை வைப்பாங்க அப்படின்றதுல கண்டிப்பாக இருக்கும். ஸோ சட்டங்கள் எந்த அளவுக்கு இது திருத்தமாக சொல்லுது, அப்படி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களால் உள்ளே போகுந்து அதை மாற்ற முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த 29 சட்டங்களையும் வந்து ஒரு சில வந்து கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாசிட்டிவான சட்டங்கள் என்ன அப்படின்றத இன்னும் உள்ளே அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அப்படின்னா 2021 புதுசாக ஒரு வரைவரை வந்து டிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எந்த வகையில் இருக்குன்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்டு என்னென்னா, டேக் ஹோம் சேலரி குறைந்தாலும் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து ஃபைனலாக ரிட்டையர்ட் ஆகும்போது வந்து அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா காரணம், அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து உள்ளே வரும்போது அது வேறு வகையான ஒரு திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம். இன்னொன்று, தொழிலாளர் வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் பேசிக் சேலரி 20% காட்டுறீங்கல்ல, அந்த அலவன்ஸ் வந்து 60% காட்டுறீங்கல்ல, அந்த அலவன்ஸ் 60% காட்டும்போது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கழிச்சுப்பீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் இல்லாமல் 50% போட்டு நீங்கள் பேசிக் சேலரி சேர்த்துனாங்கன்னா உங்களோட டேக்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இதுலேயுமே வந்து 2020 மார்ச் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புமே கொடுத்துருக்குது. அதாவது ஒருத்தருக்கு வந்து பேசிக் சேலரி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஹவுஸ் ரெண்ட்டு ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் இதை எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து பேசிக் சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கருத்தில் எடுத்துகிட்டு இவங்க பேசிக் சேலரி எப்படிலாம் வரைமுறை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டு விஷயம், இது பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வரும். இல்லை எங்களுக்கு பின்னாடி அமௌண்ட் வேணாம் இப்போயே எதுனாலும் எங்களுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது நெகட்டிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, சேமிப்பு என்பது ஒரு அத்தியாயம், அந்த சேமிப்பு தான் நம்மளை அடுத்த லெவலில் கொண்டு போகும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்திருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வர வேண்டிய நிதிக்காக பண்ணாங்களா, இல்லை வந்து உங்கள் அதாவது ஏற்கனவே ஒர்க் பண்ணுற டேக்ஸ் பேயர் இருக்கிறாங்கள அவங்களோட டேக்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய பிளானா அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்கும் நம்புறோம். யார் யாரெல்லாம் டெய்லி சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுன்ற சேனலை. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.